சுறுசுறுப்புக்கு உதாரணமா நம்ம எறும்புகளை தான் சொல்லுவோம். எறும்புகளுக்கு அப்படி என்ன பெருசா எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் அந்த எறும்புகள் எல்லாமே சும்மாவே இருக்காது, ஓயாம ஊர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். எறும்பு சார சாரையா போகிறத நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது சுறுசுறுப்பா ஒழுங்கா போயிருக்கோமா அப்படின்னு நினைச்சு பார்த்தா இல்லைன்னு தான் நம்ம பெரும்பாலும் பதில் சொல்லுவோம். இப்ப எறும்பு போய்கிட்டு இருக்கும் போது அதோட பாதையை நம்ம தடை பண்ற மாதிரி இடையில ஏதாவது பண்ணோம்னா உடனே அந்த எறும்புகள் எல்லாமே கொஞ்சம் கூட மனம் தளராம புதுசா ஒரு பாதையை அதுவாவே உருவாக்கி போகும். அந்த மாதிரி தான் நம்ம போற பாதையில ஏதாவது தடை வந்துச்சுன்னா அந்த தடையவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காம மனம் தளராம நம்மளே புதிய பாதையை உருவாக்கி போகும். ஒரு சின்ன எறும்பு கிட்ட இருந்து எவ்வளவு பாடத்தை நம்ம கத்துக்கிறோம், எறும்பு கிட்ட இருந்து சுறுசுறுப்பை கத்துக்கிறோம். அதுக்கு தடை வந்தாலும் மனம் தளராம அதுவே புதிய பாதையை உருவாக்குது, அதையும் கத்துக்கிறோம். எறும்பு கிட்ட இருந்து ஒழுக்கமா ஒழுங்கா சாரசாரையா போகும்போது அது கிட்ட இருந்து ஒரு ஒழுங்கு முறையை கத்துக்கிறோம். எறும்பு பார்க்கறதுக்கு சின்னதுதான், ஆனா அது கிட்ட எவ்வளவு பாடங்களை நம்ம கத்துக்கிறோம். அது கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா பின்பற்றணும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.